பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை எண்ணாம் புஸ்தகம் 26:9. எலியாவின் குமாரர் நேமுவே, தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். யாருக்கு விரோதமாக? மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக இந்த கோராகின் புத்திரராயிருக்கக்கூடிய கூட்டத்தார் விவாதம் பண்ணினார்கள். யார் இந்த கோராகின் புத்திரர்கள்? லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள், லேவி குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய தலைமுறைகள். கவனித்து பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அதே ஆசாரி ஊழியத்தை செய்கிறவர்கள், அதே ஒரு ஊழியத்தை செய்கிற மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்றுகிறார்கள், போராட்டம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய மனிதர்களுக்கு விரோதமாக போராட்டம் பண்ண, எந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணாதீங்க. எந்த ஆவிக்குரிய தலைவரை குறித்தும் பேசாதீங்க, எந்த ஆன்மீக தலைவரை குறித்தும் பேசாதீங்க, உங்கள் போதகரை குறித்து பேசாதீங்க, எந்த ஊழியக்காரனை குறித்தும் பேசாதீங்க. இதுவரைக்கும் தேவ சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நிறுத்திருக்கிறார். யாரை குறித்து நான் பேசினதே கிடையாது, பேச வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. பேசணுமா? பைபிளில் நிறைய இருக்குது. ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஏகப்பட்ட வசனம் இருக்குது. இதை குறித்து பேசுகிறதுக்கு நம்ம சமயம் பத்தலை, அது போதும். ஆண்டவர் குறித்து பேசுவோம், அவருடைய அன்பை குறித்து பேசுவோம், வார்த்தை குறித்து பேசுவோம். இந்த வாயின் வார்த்தை மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்கள் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க. யாரை பற்றியும் பேசாதீங்க. யாராவது இன்னொருத்தர் கதையை சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட்டாக கேட்காதீங்க. யாராவது இன்னொருத்தரை பற்றி உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கேட்பீங்க பார்த்தீங்களா. நீங்கள் கேட்குற நீங்கள் உங்களை பற்றியே அதே நபர் இன்னொருத்தட்ட சொல்ல மாட்டார்னு நிச்சயம். ஆகினால யாரை பற்றியும் பேசாதீங்க. யார் என்ன பற்றி சொன்னாலும் காதில் கேட்டுக்காதீங்க. கேட்குறதுக்கு ஆர்வம் காட்டாதீங்க. தெரிஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை நம்பாதீங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாங்கன்னா அப்படியா அப்படியா நம்பிடாதீங்க. அவங்க பொய்ன்னு சொல்லலாம், உண்மையும் சொல்லலாம். எது உண்மை எது பொய்னு தெரியாதுல்ல. நீங்கள் பொய் உண்மையாக நம்பிட்டு அவங்களை கெட்டவங்களாகவே பார்த்துட்டு இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, சொன்னவன் கெட்டவனாக இருப்பான். ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார், நான் பேசலை. நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாராக. சரி போகட்டும். கடவுளுடைய மனுஷனை குறித்து எதிராக பேசினார்கள். ஆண்டவர் சும்மா விட்டார, பூமியை பிளக்க பண்ணினார். அவன் முழு குடும்பம் 250 பேர் விழுங்கி போயிட்டு. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள், நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன். பேசணுமா? இயேசப்பா பற்றி பேசுங்க, அவர் செய்த அற்புதங்களை பற்றி பேசுங்க. குருட்டு கண்ணை திறந்தாரே, ஊமையை பேச வைத்தாரே, சப்பனை நடக்க வைத்தாரே, செவிட்டு காதை கேட்க வைத்தாரே, வியாதி சுகமாக்கினாரே, மரித்ததை உயிரை எழுப்பினாரே, இதை குறித்து பேசுங்கள். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும். இன்றைக்கி யாரை பற்றி பேச மாட்டேன். யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போங்கடா, என்னை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் பேசிக்கோங்க. கத்தர் பார்த்துப்பார், சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஜெயம், வெற்றி, வெற்றி, வெற்றி. டேக் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.